சிதம்பரத்தை கைது செய்யும் போது அவருடைய வீடினுடைய சுவரகரி குதித்து கைது செய்தார்கள். டி கே சிவகுமாரை கைது செய்தார்கள். ஆம் ஆத்மியினுடைய டெல்லியினுடைய அமைச்சரை கைது செய்தார்கள். இப்படி இவர்களை கைது செய்த வழக்குகள் எதுவுமே வந்து முழுமையடையாத நேரத்தில் இப்ப செந்தில் பாலாஜியும் கைது செய்திருக்கிறார்கள். பிஜேபி ஏன் ஊழல் ஊழல் என்று சொல்லி எதிர்கட்சிகளை மட்டும் கைது செய்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம ஊழலை ஒழிக்கவா அல்லது எதிர்கட்சிகளை ஒழிக்கவா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, ஊழலை ஒழிக்கிறன்னா நியாயமா ஒரு செயல்படணும். ஊழலை ஒழிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணலை. அவங்க வந்து எதிர்கட்சி இங்கே யாருமே இருக்கக்கூடாது, நம்ம வந்து தமிழ்நாட்டு ஆளலான்னு மோடியும் அண்ணாமலை ஒரு புறம்போக்குறேன், அந்த புறம்போக்கம் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேவாது. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு போகிறது எதிர்கட்சி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை அவங்களுக்கு. எப்படின்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜிங்கிறவர் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், நல்ல மெஜாரிட்டியாக இருக்கார். இப்போ எலெக்ஷன் 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டார்கெட் வந்து கொங்கு மண்டலம் தான், பிஜேபியோட டார்கெட். இப்போ 20 இருந்தால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, பிஜேபினால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவரை டார்கெட் அப்படின்னு, ஏன்னா இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி கேஸு. இப்போ அந்த கேஸை அவங்க போட்டு எடுக்கிறாங்கன்னா உங்களால் என்ன பண்ணாங்க, அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருந்தாங்க உங்களால். இப்போ வந்து எலெக்ஷன் நெருங்க போது இந்த காரணத்தை வச்சு அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இப்போ பாரு, அவரை வந்து இப்போ செந்தில் பாலாஜியில் தூக்கி என்ன அடுத்தடுத்து யாராவது பண்ணுவாங்க. அதனால் வந்து பிஜேபியுடைய டார்கெட்டே அவங்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து குழப்பம் பண்ணி அதான் அவர் பேச விடாமல் பண்ணணுங்கிறது தான் பிளான். அனில் அம்பானி அதானி குரூப் என்ன பண்ணி ஒன்றுமே பண்ணல, 1000 கோடி சுற்றி போயிட்டான். அவனை என்ன பண்ணிட்டீங்க? இதே இப்போ அவனை விட செந்தில் பாலாஜி ஓயில் பண்ணிட்டார். இல்லை, நீ அங்கே பார்க்கலாமில்ல. இதே அண்ணாமலை கூட தான், நம்ம அதானி நம்ம கட்சியில் இத்தனையும் மோடி கூட தோல் முக கை போட்டு பேசுகிற மாதிரி பேசினான். இப்போ அந்த ஆளை வந்து நீ பண்ணலாமில்ல, அவன் எங்கே கரண்ட் கண்டுபிடிக்கலாமில்ல, அதை பண்ணல. இங்கே இங்கே செந்தில் பாலாஜி தான் கண்ணோட தெரியறானா? நீ ஒரு பழிவாங்க காழ்ப்புணர்ச்சியோட பண்ணுறது தான் நல்ல இல்லை, அரசியல். இது அரசியல் நாகரிகமாற்றது. ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு பாலிடிக்ஸ் திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட். நான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்ஸ் வேறு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்ஸ் வேறு. இது இது இப்போ கேரளாலேயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வந்து இவங்க அவங்களும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து கரெக்டுன்னு தான் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இப்போ நான் கேரளாவில் உட்காந்துட்டு தான் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட் தெரியுது. 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது மொத்தமாக சிட்டி மொத்தமாக டெவலப்மெண்ட் தெரியுது. ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அவர் செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் நல்லா மக்களுக்கு நல்லா செய்து நல்லா பாடுபட்டு நல்லா பேர் வாங்குறாருன்ட்டு கெடுக்கிறானுங்க. கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய் வழக்கை போட்டு ஏதோ ஏதோ பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேவாது. உண்மை உண்மை தான், பொய் பொய் தான். தர்மம் என்றைக்கும் வெல்லும், என்றைக்கும் ஜெயிக்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் விட மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டாக எப்போவுமே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கருத்து எப்படின்னா, செந்தில் பாலாஜியை கைது செஞ்சது வந்து மிக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் இதே உன் கட்சியில் பிஜேபி கட்சி இருக்கான், எத்தனை பேர் ஊழல் பண்ணுறானோ அவனெல்லாம் கண்டிக்க மாட்டேன் நீனு. அவன் உன் வீட்டுக்கு போயிட்டு பா ரைடு பண்ணு. இதே எதிர்கட்சியெலாம் வந்து அவனோட எப்படின்னா நோக்கமே வந்து எதிர்கட்சியை தான் வந்து வந்து இது பண்ணுறான். அவன் எப்படின்னா தாக்குறான், எதிர்கட்சி தான் தாக்குறான். எதிர்கட்சியை தூக்குனா தான் மக்கள் வந்து பயப்படுவாங்க, பிஜேபினா இதேமாரி ஆளுங்க. அவனோட புத்திய எப்படின்னா அதே அவங்களுக்கு பிஜேபியோடைய நோக்கமே வந்து எதிர்கட்சியை வந்து தாக்குறது தான். இது முதல்ல இது வந்து ப்ராப்பராக என்கொயரி பண்ணி அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணாங்களா அல்லது அரசியல் காரணங்களா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும் மத்திய அரசு. ஆச்சா, முறைப்படி எல்லா ப்ரொசீஜர் பிரகாரம்லாம் பண்ணினோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். இது அவங்களுடைய பொறுப்பு. நிச்சயமாக எதிர்கட்சியில் ஒழிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன இப்போ வருஷப்படுத்தின எல்லா விவரமே பார்க்குறப்ப இன்னும் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் வந்து இது எதாவது ரெய்டு ஒரு பக்கமாக இருந்தால் கூட இது அமலாக்கத்துறையோட வழக்கு. அமித்ஷா வந்து போன உடனே இது வந்து நடவடிக்கை இறங்கியிருக்காங்க, கைது பண்ண நடவடிக்கை. இது அரசியல் காரணங்களுக்கு பழிவாங்கிற காரணங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பிஜேபி வந்து அவரை குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. வர்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கொங்கு மண்டலத்தை வந்து தேவையான சீட்டுகளை பிடிக்க முடியாது அப்படின்றதுனால பிஜேபி செந்தில் பாஜக குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இது வந்து பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னு நினைக்கிறதுக்கு அது இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. நீ கட்சியை வளர்க்குறதுக்கு உங்கள் கட்சி கொள்கையை இது பண்ண பப்ளிசிட்டி பண்ண போகிறல. அதுக்காக மினிஸ்டர் பழி வாங்கிட்டு அவனை செந்தில் பாலாஜி அவர் வந்து அவர் அவருடைய மினிஸ்ட்ரி இப்போ இவரே வந்து பின்ன நிலைமையில் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணமோ பண்ணும். திடீர்னு அமலாக்கத்துறை எப்படி நீ திடீர்னு எந்த இங்கே தமிழக முதல்வர் இருக்கிறாரு எல்லோருங்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு அப்ரூவல் எதுவுமே வாங்க, நேராக போய் அமலாக்கத்துறையில் திடீர்னு போய் ரைடு பண்ணால் அது எந்த விதத்தில் ஒரு சராசரி அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் வந்து நீ
ஒரு திடீர்னு ரைடு பண்ணுறேன்னா அது முன்விரோத காரணமும் இல்லை கட்சியில் அவர் வந்து டம்மி ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு முன்விரோத காரணம் தான் நினைக்கலாம். ஆனால் பிஜேபி வந்து இது ஒரு பண்ணுறது மிக 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 தகவல் பண்ணுற பண்ணாருன்னு ஒன்றும் நிரூபிக்கலை. நீ ஒரு கால் பிடிச்சோட நீ இப்போ திடீர்னு போய் இப்போ காலையில் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பண்ணுறேன்னு போட்டுங்கிற பேப்பரில் எதுக்கு இது? அவரும் இப்போ உயிருக்கு போராடுங்கிறார் ஹாஸ்பிட்டலில். சரி நீ இப்போ அது என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இவர் இன்றைக்கி அவர் இதுவரை முடிவு பார்த்து கிடையாது. இன்னும் அவர் அமைச்சரில் இருக்க போகிறாரு, இன்னும் கட்சியில் தான் இருக்க போகிறார். அப்போ ஒன் பை ஒன்று நீ அவர் விசாரணை பண்ண உடனே இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டில் போய் ரைடு பண்ணுறேன் அவங்க துக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்? அது என்ன எந்த இடத்துல ஏற்ற முடியும் மக்கள்? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகளை மட்டும் புரி வைக்கிறது, குறிப்பாக செந்தில் பாலாஜியை தமிழ்நாட்டில் புரி வைக்கிறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இத்தனைக்கும் வந்து அண்ணாமலை பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? ஏன்னா அண்ணாமலை நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக அண்ணாமலை வந்து ஏதாவது ஒன்று வந்து இடையில பேச வச்சு நான் இருக்கேன் காட்டுறதுக்காக வந்து தான் பிஜேபி பண்ணிட்டு தவிர அண்ணாமலை வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு கேள்வி இப்போ தான் நியூஸ் எனக்கு தெரியும். வேறு இதில் வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க டார்கெட் எப்படின்னா 2024 எலெக்ஷன் வந்து கொங்குமலை தான் கைப்பற்றணுங்கிற எலெக்ஷன். ஆனால் முடிய வாய்ப்பே கிடையாது. என்ன தான் குட்டி கரண அடித்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது. இதுதான் நிலை. சரி ஓகேண்ணா. ஏன் வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் வந்து குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க? இந்த வாட்ச் விவகாரத்தில் ஆரம்பித்தது அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குமான மோதல். அதிலிருந்து இது எப்படி பார்க்குதுன்னா டிஎம்கே ஒழிக்கிறதுக்கு கூட இருக்கலாம். ஒன்று, அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்னென்னா கரூர் கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் வேல்யூபுளாக போயிட்டுருக்காங்க. அதாவது மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியோட இது வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும்தான். கோயம்புத்தூர்னால் அவங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா அவங்களுடைய டார்கெட் பண்ணுறேன். ஆமாம், அதனால் அவர் அங்கே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்காப்புல. அதனால் அவருக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அவர் ஏதாவது போட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று அவங்கள வந்து கொஞ்சம் பேச விடாமல் ஆக்கணும் அப்படின்னு அவங்களோட டார்கெட்டு. இது வந்து ஒன்றும் குற்றம் நிரூபிக்கப்படலை, ஒரு என்கொயரி தான் போயிருக்கு, விசாரணை தான். அதனால் வந்து அடுத்தடுத்து என்ன இதாக நடக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளும் பேச முடியும். நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் காலைல அரெஸ்ட்டுன்னு மட்டும்தான் நியூஸ் பார்த்தோம். அதனால் அதை வச்சு தான் நம்ம பேச பண்ணி பேச முடியும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் அதோட நீங்கள் அதில் பார்க்குற ஆங்கிளே வேறு, ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ரூலிங் கட்சியாக இருந்தால் இதை வந்து ஊழல் தடுக்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணுவீங்க. ஒரு காயினுக்கு ரெண்டு ஆங்கிள், ரெண்டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி தான் இது பார்க்கணும். மற்றபடி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வேலையை பண்ணுறாங்க அப்படின்வாங்க, லோக்கல் கவர்மெண்ட் வந்து இல்லை அவங்க வந்து ஹராஸ் பண்ணுறாங்க நம்மளை வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்வாங்க. பட் இது எந்த ஆங்கிளில் போகிறது மக்களுக்கு தான் தெரியும், மக்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் அதை. இது எதிர்கட்சிகளோட இந்த மாதிரி பண்ணுனா அவங்களுடைய வலிமை குறையும், அவங்கள இந்த வழக்குகளில் இணைச்சி விட்டுட்டா வர தேர்தலில் பிரச்சாரம் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவங்கள்ட்ட இந்த பண பரிவர்த்தனை எல்லாம் முடக்கிற வேலைகளை பிஜேபி ஒரு பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லையும் வந்து எதிர்கட்சிகளை முடக்குகின்ற வேலையில் பிஜேபி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளான் திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேல ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டி இருக்கார், நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருக்கார், நல்ல ஆக்டிவாக இருக்கார் செந்தில் பாலாஜி. எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப அவருடைய யாராவது தெளிவான ஸ்பீச் பண்ணுறாரு. பார்த்தா யாரும் அந்தளவுக்கு தெளிவாக பேசுகிறார், அந்தளவுக்கு தெளிவாக பேசுகிறாரு. இவங்களெல்லாம் வந்து நம்ம பேச்சை ஒடுக்கணும்னா நம்ம வந்து எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற டார்கெட் தான் பிஜேபியுடைய வேண்டும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் செந்தில் பாலாஜி முதல்ல டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படி பண்ணால் கொங்கு மண்டலம் ஏற்றுக்கே ஏற்றுக்காது பிஜேபி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி இவர் வந்து இவர் பேச்சை வச்சு நான் ஒரு எல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஒன்றுனா நினைக்கவே நினைக்காது. ஒரே ஒரு சீட் இப்போ ஏதோ ஒரு குட்டு வாக்கில் ஜெயிச்சிட்டிங்க, இதை கமலாசன் ஜெயிக்க வேண்டியதே, ஏதோ ஒரு கோயம்புத்தூரில் ஏதோ பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கால் ஒன்று முடியாது பிஜேபி. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் வருங்காலங்களை பாருங்கள். இப்போ காங்கிரஸ் கர்நாடகா பிடிச்சிச்சு, வந்து கோட்டை இருந்தாங்க, கர்நாடகா கோட்டை நாங்கள் பிஜேபி, அந்த கோட்டையை தகர்த்து செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே நடக்க போகுது. அதேமாதிரி மத ஸ்டேட்டில் இப்படி தான் நடக்குது. ஏன்னா கட்சியில் வந்து ஒரு பாலிசி இருக்கணும்,
இந்த பிஜேபி இந்த நம்மளுடைய கட்சியை விட வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நம்ம எங்கள் கட்சியில் இந்த செஞ்சுன்னுக்குறோம், மக்களுக்கு ஒரு 100 நாள் வேலையை பற்றி கொடுத்துருக்கோம், சென்ட்ரல்லேருந்து இந்த மாதிரி நிதியை கொடுக்குறோம் இந்த ஸ்டேட்டுக்கு. இதை வச்சு நீங்கள் எங்கள் பிஜேபி வந்து நல்லா ஒரு இதாக பண்ணிட்டுருக்கோம். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்களே உங்களுக்கு நல்லது செய்கிறோம்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கறத விட்டு நீ அவன் மொழியில் பண்ணுறான் இவன் மொழியில் பண்ணுறான் இதையே குற்றம் சொல்லியிருந்தா உன்னோட குற்றத்துக்கு என்ன பதில்?